நகைய அடகு வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு. அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க. இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 880-300-300. ஹொசூர் மாநகராட்சியிலிருந்து பாகலூர் செல்லும் சாலை குண்டும் குழியுமாக காட்சியளிக்கும் நிலையில் பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத நிலை உள்ளது. இது தொடர்பாக ஹொசூர் செய்தியாளர் முரளி அளித்த கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம். ஹொசூர் முதல் பாகலூர் செல்லும் சாலை கடந்த சில மாதங்களாக குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இந்த பகுதியில் அதாவது பள்ளிக்கு மற்றும் இருசக்கர வாகனங்களில் செல்லும் குழந்தைகள் அதிக அளவில் இந்த இடத்துல வந்து விழும் காட்சிகளும் நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த குண்டு குழியுமான காட்சிகள் தற்போது நம்ம ஒளிப்பதிவாளர் காமிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த பகுதியில் வந்து அதாவது தொழில் நகரம் என்பதால் தொழிலாளர்கள் வந்து அதிக அளவில் இந்த பாகலூர் சாலையில் செல்கின்றனர். இங்கே வந்து அதிக அளவில் குண்டும் குழியும் இருப்பதால் போக்குவரத்து நெரிசல் அதிக அளவில் ஏற்படுகிறது. இந்த போக்குவரத்து நெரிசல் காரணமாக சரியான நேரத்திற்கு பள்ளிக்கூடங்களுக்கும் வேலைக்கும் செல்ல முடியாமல் கடுமையாக அவதிப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த சாலை அதாவது இந்த இப்போ நீங்கள் பார்க்கலாம், இப்போ போக்குவரத்து நெரிசல் வந்து அதிக அளவில் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 அடி ஆழத்திற்கு இந்த சாலையில் வந்து பள்ளம் ஏற்பட்டிருக்கு. இந்த பகுதியில் அதாவது தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கானவரும் வந்து செல்கின்றனர். இந்த பகுதியில் பல பேர் விழுந்திருக்கிற காட்சிகளும் கூட நம்மளிடையே இருக்கிறது. இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக இந்த பகுதியை சேர்ந்த ஒருவர் இருக்கார், இவரிடம் கேட்கலாம். சார் சொல்லுங்க, இந்த ரோடு எத்தனை நாளாக இந்த பிரச்சனை இருக்கு, என்னென்ன பிரச்சனையை சந்திக்கிறீங்க சார்? கடந்த 2 வருஷமாக இந்த பிரச்சனை இருக்குது சார். இது என்ன பிரச்சனைனா, எல்லா பிரச்சனைன் போது இங்கே ஒசூர் மாநகராட்சி ஆனப்ப வந்து கம்பெனிங்க நிறையா வந்திருக்கு, இண்டஸ்ட்ரியல் ஏரியா பெருசாகிட்டு இருக்கு, டெவலப்மெண்ட் ஆகிட்டுருக்கு. அப்புறம் என்ன இருக்குன்னா, இந்த பாகலூர் டு மாலூர் போகிற சாலையில் ரொம்ப ட்ராஃபிக் வரும்போது இந்த கம்பெனிங்ஸு, இந்த ஒயிட் ஃபீல்டு, சர்ஜாப்பூர் ரோடு, பாகலூர் ரோடு இருக்கிற மக்கள், காலேஜ் போகிறவங்க, ஸ்கூல் போகிறவங்க, கம்பெனிக்கு போகிறவங்க எல்லாம் வராங்க. இந்த ரோடு என்ன இருக்குன்னா, 20 வருஷமாக இன்னும் டெவலப்மெண்ட், எந்த டெவலப்மெண்ட்டும் கிடையாதுங்க. என்ன அன்றைக்கி என்ன இருந்துச்சோ, பேரூராட்சி இருக்கும்போது என்ன இருந்துச்சோ, நகராட்சி இருக்கும்போது என்னாச்சோ, அதே சாலை தான் இன்றைக்கி இருக்குது. இப்போ இன்றைக்கி மாநகராட்சி, ஆனால் ஒசூரில் பார்த்திங்கன்னா மக்கள் தொகை நாளுக்கு நாள் பெருகிட்டே வராங்க. வெளிநாட்டிலேருந்து, வெளியூர்லேருந்து, வெளி மாநிலத்துலேருந்து மக்கள் வந்துட்டுருக்காங்க. ஆனால் டிராஃபிக்ன்ற எக்கச்சக்க ஆச்சு, ஏன்னா டூ வீலர் நிறையா வந்திருக்கு. இங்கே என்ன பார்த்தீங்கன்னா, கம்பெனிக்கு போகிறதுனால எல்லாம் இப்போ டூ வீலர் வச்சுருக்காங்க கம்பல்சரி. இன்றைக்கி பசங்க ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்கு திரும்பும் போது 5 மணிக்கு ஸ்கூல் விட்டால் வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு 7.5-8 மணி ஆகுது. 2 மணி நேரம் பசங்க இந்த கம்பெனிக்கு போகிறாங்க, அந்த மலையில் 2 மணி நேரம் இந்த ரோடிலே நிற்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் காலைல பார்த்தீங்கன்னா பசங்க ஸ்கூல் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது தயவுசெய்து இந்த ரோடை எக்ஸ்டென்ஷன் பண்ணி, இந்த குண்டும் குழியமாக இருக்கிறதுனால மக்கள் கீழே விழுறாங்க, ஆக்சிடென்ட் நிறையா நடந்துகிட்ருக்கு. ஏன்னா இந்த 2 வருஷத்துக்கு முன்னே கொரோனா இருந்தால கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதுக்கு முன்னே நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இப்போ என்ன ஆனால், இப்போது இந்த சாலையை விஸ்திருப்பு செய்யணும், ரோடு அகலப்படுத்தணும் என்று இந்த பொதுமக்கள் சார்பாக, இந்த பாகலூர் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் சார்.